இந்த பூ உலகில் இந்த பூமியில் எந்த ஒரு ஜீவராசி பிறந்தாலும் மணிவாசக பெருமான் சொன்னதைப் போல புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கனங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாய் நின்ற இத்தாவர சங்கமத்துள் புல் பூண்டு பூச்சியிலிருந்து தேவர்கள் வரையிலும் மரம் செடி கொடி எது பிறந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு நட்சத்திரம் இருக்குது முருகமா அதுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது மரமாக அதுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது பறவையாக அதுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது அப்போது ஒரு மனிதன் எந்த மனிதன் பிறந்தாலும் அவன் ஏழு நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் தான் அவன் பிறக்கிறான் அஸ்வினி முதல் ரேவதி வரை இருக்கக்கூடிய அந்த இருபத்தேழு நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரத்தில் தான் நாம் பிறக்கிறோம் அப்படி பிறக்கின்ற அந்த மனிதன் அது ஆணோ பெண்ணோ அந்த நட்சத்திரத்தை ஒட்டி அந்த நட்சத்திரத்துடைய பாவங்கள் அதனுடைய குணாதிசியங்கள் அதை ஒட்டித்தான் அவனுடைய வாழ்க்கையும் வாழ்க்கை சூழ்நிலையும் அமைகிறது அப்போ ஒவ்வொரு மனிதனும் இந்த நட்சத்திரத்தை பற்றி தன்னுடைய நட்சத்திரம் என்ன அதுக்கான அதிதேவதை என்ன அதுக்கான பிரத்ததி தேவதை என்ன தன்னுடைய நட்சத்திரத்துக்கு உங்களுடைய நட்சத்திரத்துக்கான தேவதை எது உங்களுடைய நட்சத்திரத்துக்கான பரிகார பிராயச்சித்தம் எது உங்களுடைய நட்சத்திரத்துக்கான மரம் எது உங்களுடைய நட்சத்திரத்துக்கான பறவை எது உங்க அதுக்கான குணம் எது ஆரம்ப எழுத்துக்கள் எந்த எழுத்தில் பேர் வைக்கணும்னு கூட அதில் சொல்லியிருக்காங்க அப்போ இந்த ரகசியங்களை அறிந்து இந்த சூக்ஷமங்களை அறிந்து செயல்படுகின்ற பொழுது இன்னும் கூட நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அன்பு நேயர்களே ஆகியனாலே வாருங்கள் அன்பர்களே உங்களுடைய நட்சத்திர ரகசியங்களை தெரிந்து கொள்வோமாக அன்பார்ந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்களே இந்த நட்சத்திரங்களில் திருவாதிரை நட்சத்திரம் ஒரு சிறப்பு வாய்ந்த நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டாக்கா ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் உண்டு அதன்படி சிவபெருமானுடைய நட்சத்திரம் அல்லது சிதம்பரம் பெருமானுடைய நட்சத்திரம் என்று வர்ணிக்கப்படுவது இந்த திருவாதிரை நட்சத்திரம் அப்போது சிவபெருமானுக்கு உரியது ஸோ சிவபெருமானுக்குரிய நட்சத்திரம் ஸோ இந்த நட்சத்திரத்துக்கு உரியவர்கள் சிவபெருமானுடைய கருணையை சிவபெருமானுடைய அந்த ஆற்றலை ஆசீர்வாதங்களை பெற்றவர்களாக கருதப்படுவார்கள் கருணையே உருவான சிவபெருமான் இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு நிச்சயம் உதவுவார் சரி இது ஒரு பாயிண்ட் இப்போது திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்குது அவங்களுக்கு என்ன மாதிரியான எழுத்துக்கள்லாம் பெயர் ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கு க இந்த நாலு எழுத்துக்களை தொடக்கமாக கொண்டு அந்த ஜாதக பெயர் வைக்கணும் அப்போது கே இங்கிலீஷ் ஆங்கிலே ஆங்கில இங்கிலீஷில் வைக்கணும்னு சொன்னாக்கா கே மற்றும் எஸ் மற்றும் ஜே இந்த எழுத்துக்களில் கண்டிப்பாக திருவாத நட்சத்திரக்காரங்களுக்கு பேர் வைக்கலாம் இது ஒரு விஷயம் இவர்களுடைய குணம் எப்படிப்பட்டதாக கணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா தேவ அதாவது கணமாக இருக்கும் பொதுவாக குணங்கள் மூன்று வகைப்படும் அதாவது தேவகணம் மனுஷகணம் ராட்சசகணம் தேவகணம் என்றால் தேவர்களைப் போலவும் மனித கணம் என்று சொன்னால் மனிதர்களைப் போலவும் குணத்தில் இராட்சச குணம் என்றால் இரட்சசர்களைப் போலவும் இவர்கள் செயல்படுவார்கள் அப்போ திருவாதிரைக்கு மனுஷகணம் அப்போ மானிடர்களைப் போல மனசாட்சியோடு நடந்து கொள்வார்கள் இவர்களுக்கான ரஜு எதுன்னு கேட்டிங்கனாக்கா கழுத்து அதே போல் திருவாதிரி நட்சத்திர அன்பர்களுக்கு மிருகம் எதுன்னு கேட்டிங்கனாக்கா இவர்கள் ஆண் நாய் இவர்களுக்கான மிருகம் ஆண் நாய் அதே போல் பறவைகளில் இவர்கள் சிட்டுக்குருவி உங்களுக்கான பறவை எதுங்க சிட்டுக்குருவி இப்போது நீங்கள் ஒரு ஆண் நாயை கண்டாலோ அது ஒரு ரெண்டு பிஸ்கட் போடலாம் அது ஒரு சிட்டுக்குரு குருவி பார்க்குறீங்க அதுக்கு ஏதாவது அதுக்கு ஒரு அவளோ அல்லது ஒரு பொறியோ அதுக்கான தீவனங்களை நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கான அந்த நட்சத்திரம் வந்து ஆக்டிவேட் ஆகும் அதே போல் உங்களுக்கான மரம் செங்காரு இந்த செங்காரு அப்படிங்கிற மரம் பால் உடைய மரம் ஒரு சில மரங்களுக்கு தான் பால் வடியக்கூடிய அதாவது தாய்மை அதாவது பெண் மரங்கள்னு சொல்லுவாங்க இப்போ வேப்ப மரம் பால் தரக்கூடியது எட்டி மரம் பால் தரக்கூடியது நெல்லி பால் தரக்கூடியது கருங்காலி பால் தரக்கூடியது இதெல்லாம் என்ன அந்த கிளையோ அது குச்சியோ இல்லை காயோ கிள்ளணும்னு சொன்னாக்கா அதுலேருந்து பால் வடியும் அப்போ அது வந்து பெண்மை தன்மை உடையது வாழ வைக்கக்கூடியது வம்சத்தை அபிவிருத்தி செய்யக்கூடியது அப்படின்னு சொல்ல அந்த மாதிரி அதிர்ஷ்டமான மரம் செங்காரு அப்படிங்கிற மரம் இதை நீங்கள் தான் தேடி கண்டுபிடிக்கணும் ஸோ அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வளர்ப்பதாக இருந்தால் அது கொஞ்சம் முக்கியமான விஷயம் வளர்க்குறதுக்கு வளர்க்குறது இல்லை அந்த மரத்துக்கு எந்த டேமேஜும் வராமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் அதே போல் இந்த திருவாதிரி நட்சத்திரத்துக்கு வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா டைமண்ட் மாதிரி இருக்கும் வெண்ணிறம் கொண்டது ஒரு ரத்தினத்தை போல இருக்கக்கூடியதாக இருக்கும் இந்த திருவாதிரி நட்சத்திரத்துக்கு தேவதை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சிவபெருமான் ஸோ நீங்கள் சிவபெருமான் வழிபாடு செய்வது சிறப்பு அதேபோல் உடல் உறுப்பில் இவர் இந்த திருவாதிரை நட்சத்திரம் கண்களை குறிக்கக்கூடியதாக அமைகிறது இரண்டு கண்களையும் குறிக்கக்கூடியதாக அமைகிறது இப்போ இவங்க இவங்களுக்கு வந்து திருவாதிரைக்கு பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கேழ்வரகு கூழ் கேழ்வரகு கூழ் அந்த கூழ் பண்ணுறாங்க இல்லைங்களா நம்ம கிராமத்து சைடில் ஸோ அதுதான் இங்கே உங்களுக்கு பிரசாதமாக அமைகிறது இதை செய்து யாருக்கு கொடுக்கலாம்னா ரிஷபத்திற்கு காளை மாடுகளுக்கு தர வேண்டும் அப்படி தருகின்ற பொழுது கூழ் சமைச்சு அதை வந்து சிவபெருமானுக்கு படையல் செய்து அதன் பிறகு அதை கொண்டு போய் காலமாட்டுக்கு தரணும் இதெல்லாம் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரருக்கு எதிலும் சின்ன சின்ன மறைமுக தோஷங்கள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக எளிமையானதாக இருக்கும் சரி இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா திருவாதிரையை பொறுத்தவரையில் நட்சத்திரத்தை வச்சு நம்ம ஒரு கருணை அதெல்லாம் சொல்லிட்டோம் ஆனால் இவங்களுடைய குணாதிசயங்கள் நட்சத்திரம்னு வரும்போது திருவாதிரை ராகு உடையது அப்போ முடிஞ்ச அளவுக்கு அவங்க இதேனும் ஒரு விஷயத்தை மறைத்து பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு அதிகமான உண்மையை எதிர்பார்ப்பது கடினம் ஓகேவா அதே சமயத்தில் அவ்வளவு சிறந்தவர்களாக இருக்க மாட்டார்கள் அதாவது நம்பிக்கையில் அதாவது தன்னை சீண்டுபவர்களுக்கு அதிக தொல்லை கொடுக்கக்கூடியவர்கள் அதே சமயத்தில் வாய்ஜாலம் செய்பவர்களாக இருப்பார்கள் பேச்சாற்றல் உடையவர்களாகவும் நிறைய அதிகம் பேசக்கூடியவர்களாகவும் இந்த திருவாதிரி நட்சத்திர அன்பர்கள் இருப்பார்கள் அதே போல் இது ஒரு பாட்டுன்னா இன்னொரு பாட்டு பார்த்திங்கன்னாக்கா சுத்தமான மனசு உடையவர்கள் அதையும் நம்ம சொல்கிறோம் இப்போ நல்லப்பா பாம்பு இருக்குது அப்படி வச்சுக்கோமே தூய்மையான ஹிருதயம் உள்ளவர்களாக இருப்பார்கள் திறமை நற்குணங்கள் மற்றவர்களிடம் எளிதில் நண்பராகவும் எல்லோருடனும் ஈஸியாக பழகக்கூடியவர்களாகவும் தன்னை தன்னை நோக்கி மற்றவர்களை கவரக்கூடிய தன்மை ஒரு பாம்பு எப்படி டக்குன்னு எல்லாரையும் எல்லாருடைய பார்வையும் டக்குன்னு திருப்பி பார்க்க வைக்கும் அதுபோல் வசீகர தன்மை உடையவர்களாகவும் சேர்த்து வைப்பதில் அதிகம் அதாவது சேமிப்பு குணம் உடையவர்களாகவும் பணம் விஷயத்தில் சாதுரியமாக சம்பாதித்து கணக்கு விஷயங்களில் கண்டிப்புடனும் திரும திறமையுடனும் இருப்பது போன்ற குணமுடையவர்கள் வாதங்களில் பேசுறது கண்டிப்பான பேச்சு கலைகளில் அதிகமான பற்றுதல் அதே போல் பிறர் சொல்வதை அறிந்து கொள்வதற்கு முன்பே கோபம் கொள்ளும் குணம் அதே போல் விரோதம் பாராட்டுவது திடமான தைரியத்தை உடையவர்களாக பிறரை பற்றி இகழ்வாக புறம் பேசி தெரிவார்கள் அந்த அந்த அடுத்தவங்களை பற்றி பேசும்போது அதில் ஒரு மகிழ்ச்சி இந்த மறைமுகமான மகிழ்ச்சி ஸோ இந்த மாதிரி குணங்களை உடையவர்களாக இருப்பார்கள் ஆனாலுமே கூட திருவாதிரி நட்சத்திர அன்பர்கள் அதிகம் பேர் த திகழ்வார்கள் ஏன் காரணம்னு கேட்டிங்கனாக்கா அது ராக நட்சத்திரம் ஸோ கண்டிப்பாக இவங்க அதிகமாக புகழோடு திகழ்வது நிச்சயம் அதே போல் பெரிய பெரிய செல்வந்தர்கள் பெரிய முதலாளிகள் எஜமானர்கள் அதிகமாக சாதித்தவர்கள் அதாவது தொழிலியாகட்டும் வியாபாரத்தில் அல்லது நிறைய கண்டுபிடிப்புகளில் வெளிநாடு செல்வது இந்த மாதிரி அரசு அதிகாரிகள் அல்லது வந்து அரசியலில் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் இதெல்லாம் திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் அதிகம் இருக்கிறார்கள் ஸோ திருவாதிரை நட்சத்திர அன்பர்களை பொறுத்தவரையில் திறமையானவர்கள் என்பதுதான் உண்மை